வணக்கம். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்ஷய திருதியை 2021 அதற்கான தேதியும் பூஜைக்கான நேரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ ரொம்ப அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதியை மே 14 அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கொண்டாடப்படுகிறது அதாவது நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியை மிகவும் நல்ல புனிதமான நாளாக புராண காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அக்ஷய திருதியை தினத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்ய அற்புத பலன்களை நம்ம பெறலாம். அது எந்த டைம்ன்றதையும் நான் சொல்றேன். இந்த அற்புத நாள் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் வரகரை திருதியை திதியில் வரக்கூடியது. அதாவது சித்திரை அமாவாசை தினத்திற்கு 3வது நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. புராணத்தின்படி பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட கிருதாயுதத்தின் முதல் நாள் அக்ஷய திருதியாகும். சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்ற சொல்லுக்கு முடிவில்லாத அல்லது என்றும் நீடிக்கக்கூடியது என்று பொருள். எனவே அக்ஷய திருதியா நாளில் அக்ஷயத்தை தருவதாக அதிர்ஷ்டத்தையும் அக்ஷயத்தையும் தருவதாக நம்பப்பட்டு வருகிறது. அந்த நாளில் என்னென்ன செய்தால் நல்லதுன்றதை நம்ம பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த அற்புத நாளில் புதிய தொழில் தொடங்குதல், புதிய வேலையில் சேருதல், புதிய கடை ஆரம்பித்தல் போன்ற செயல்களை செய்வதால் நம் தொழில் நல்ல வளர்ச்சியை அடையும். வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தரும் நம்ம செய்கிற தொழிலில். மேலும் இந்த நாளில் நாம் முன்னோர்களுக்கும் பெற்றோர்களையும் வணங்கி மரியாதை செலுத்துவது மிகவும் உகந்தது. அக்ஷய திருதியைக்கான பூஜைக்கான நேரத்தை நம்ம பார்க்கலாம். அக்ஷய திருதியை சித்திரை வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியில் வருகிறது. 2021 மே 14 வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய நாள் முழுவதும் திருதியை திதி இருக்கிறது. அன்றைய தினம் வரக்கூடிய முகூர்த்த நேரமான காலை 9:00 முதல் 10:30 வரை வீட்டில் பூஜை செய்ய மிகவும் சிறப்பான நேரமாகும். அந்த டைமில் நம்ம பூஜை செய்யலாம். அக்ஷய திருதியை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்து புராணப்படி திருதியாயுதம் தொடங்கிய நாள் அக்ஷய திருதியை நாளில் தான். இந்த நாளில் தான் மகாவிஷ்ணு 6வது அவதாரம் அவரோட 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இந்த அற்புத நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்ற மனநிலையை அனைவரிடமும் தற்போது உள்ள வர்த்தக சூழல் விதைத்துள்ளது. பொதுவாக அக்ஷய திருதியை தினத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் நல்ல பொருட்களும் பல மடங்குகளாக பெருகும் என்பது ஐதீகம். இதை தற்போது உள்ள வர்த்தக உலகம் தங்களுக்கு சாதகமாக இன்றைய நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று விளம்பரப்படுத்திவிட்டனர். இதன் காரணமாக தங்கத்தை தவிர மற்ற பொருட்கள் மங்கள பொருட்கள் வாங்கும் எண்ணம் சற்று குறைவாக தான் மக்களிடம் இருக்கிறது. இந்த அற்புத நாளில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்துவிட்டு மற்ற மங்கள பொருட்களை வாங்கலாம். இந்த நாளில் நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் குறிப்பாக அன்னதானம் செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு வேண்டிய தானியங்களும் பொருட்களையும் வாங்கி தருவதால் நமக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும். இதை பற்றின வீடியோ நான் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன தானம் பண்ணலாம், அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. வாழ்க வளமுடன்.